பாரதிதாசனின் இயற்பெயர், கனகசுப்புரத்தினம். பாரதிதாசனின் இயற்பெயர் வந்து கனகசுப்புரத்தினம். பாவலரேறு பெருஞ்சி தரணாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். பாவலரேறு பெருஞ்சி தரணாரின் இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம். நூறாசிரியம் என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சி தரணார். நூறாசிரியம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா பெருஞ்சி தரணார். அடுத்தது பிரித்தெழுதிக கொடுத்துருக்காங்க, பாகற்காய். பாகக்கூட்டல் அல் கூட்டல் காய். பாகற்காயை பிரித்தெழுதிக கேட்டிருக்காங்க, பாகக்கூட்டல் அல் கூட்டல் காய். கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் காரணார்ப்பது. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் இதுன்னு கேட்டிருக்காங்க, காரணார்ப்பது. கூர்சுர எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நற்றினை. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற பாடலை இயற்றியவர் இளங்கோவடிகள். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற பாடலை இயற்றியவர் யாருன்னா இளங்கோவடிகள். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதியாரின் இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன். குயில் பாட்டு என்ற நூலை இயற்றியவர் பாரதியார். உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20. உலக சிட்டுக்குருவிகள் தினம் வந்து மார்ச் 20. உலகிலேயே நெடுந்தொலைவு அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை ஆர்டிகாலா. உலகிலேயே நெடுந்தொலைவு அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை எதுனா ஆர்டிகாலா. புதிய ஆத்திச்சுடியை இயற்றியவர் பாரதியார். புதிய ஆத்திச்சுடியை இயற்றியவர் யாருன்னா பாரதியார். ஆத்திச்சுடியை இயற்றியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஔவையார். புதிய ஆத்திச்சுடியை இயற்றியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதியார். அறிவியல் ஆத்திச்சுடியை இயற்றியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நெல்லை சூமுத்து. அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு என்ற பாடலின் ஆசிரியர் நெல்லை சூமுத்து. அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னா நெல்லை சூமுத்து. அறிவியல் ஆத்திச்சுடி என்ற நூலை எழுதியவர் நெல்லை சூமுத்து. சர்சிவி ராமன் விளைவு வெளியிடப்பட்ட ஆண்டு பிப்ரவரி 28, 1928. சர்சிவி ராமன் விளைவு வெளியிடப்பட்ட ஆண்டு எப்பனா பிப்ரவரி 28, 1928. தேசிய அறிவியல் தினம் எப்பன்னு கேட்டாங்கன்னா பிப்ரவரி 28. தேசிய அறிவியல் தினம் எப்பன்னு கேட்டாங்கன்னா பிப்ரவரி 28. நல்வழி என்ற நூலை எழுதியவர் ஔவையார். நல்வழி என்ற நூலை எழுதியவர் யாருன்னா ஔவையார். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். நடுவண் அரசு எந்த ஆண்டு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது? 1976. நடுவண் அரசு எந்த ஆண்டு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்ததுன்னா 1976. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார், நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி நானூறு. விவேகானந்தர் பிறந்த நாள். தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12. விவேகானந்தர் பிறந்த நாள் வந்து தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12. ஆசாரக்கோவை என்ற நூலை இயற்றியவர் பெருவாயின் மொழியார். ஆசாரக்கோவை என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா பெருவாயின் மொழியார். தால் என்பதன் பொருள் நாக்கு. தால் என்பதன் பொருள் வந்து நாக்கு. பொங்கல் விழா உத்தராயன் என்ற பெயரில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது?
குஜராத், ராஜஸ்தான் பொங்கல் விழா உத்தராயண் என்ற பெயரில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறதுனா குஜராத், ராஜஸ்தான். அடுத்தது கூற்று கொடுத்திருக்காங்க. கூற்று ஒண்ணு, திருவள்ளுவர் தினம் தை முதல் நாளில் கொண்டாடப்படுகிறது. கூற்று ஒண்ணு வந்து தவறு. திருவள்ளுவர் ஆண்டுதான் தை முதல் நாளில் கொண்டாடப்படும், திருவள்ளுவர் தினம்னு கொடுத்திருக்காங்க. கூற்று இரண்டு, திருவள்ளுவர் ஆண்டு தை இரண்டாம் நாளில் தொடங்குகிறது. கூற்று இரண்டும் தவறு. திருவள்ளுவர் ஆண்டு வந்து தை முதல் நாள் வரும், தினம்னு கேட்டாங்கன்னா தை இரண்டாம் நாள் வரும். இல்ல கூற்று ஒண்ணும் தவறு, கூற்று இரண்டும் தவறு. ஆப்ஷன் வந்து பி, இதான் ஆன்சர். கூற்று ஒண்ணு மற்றும் கூற்று இரண்டு தவறு. ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா தை முதல் நாள் வரும், தினம்னு கேட்டாங்கன்னா தை இரண்டாம் நாள் வரும். அர்ஜுனன் தபஸின் வேறு பெயர் பகிரதன் தவம். அர்ஜுனன் தபஸின் வேறு பெயர் வந்து பகிரதன் தவம். வானம் என்ற சொல்லின் பொருள் வெடி. வானம் என்ற சொல்லின் பொருள் வந்து வெடி. மூணு சொல்லி நான் கொடுத்திருக்காங்க. ரெண்டு சொல்லி நான் வந்தா ஆகாயம்னு வரும், மூணு சொல்லி நான் கொடுத்திருக்காங்க வெடி. சிரம் என்பதன் பொருள் தலை. சிரம் என்பதன் பொருள் வந்து தலை. பொங்கல் விழா லூரி என்ற பெயரில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? பஞ்சாப் மாநிலம். உத்தராயண் என்ற பெயர்னு கேட்டாங்கன்னா குஜராத், ராஜஸ்தான். லூரின்னு கேட்டாங்கன்னா பஞ்சாப் வரும். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடம் மாமல்லபுரம். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடம் எதுனா மாமல்லபுரம். நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு காணப்படும் நூல் ஆசாரக்கோவை. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு காணப்படும் நூல் எதுனா ஆசாரக்கோவை.